அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்று ரேக்கியில் ஆரா என்று சொல்லக்கூடிய ஒளி உடம்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அது அவனை சுற்றி கவசமாக இருக்கிறது. இதை நாம் ஆரா சக்தி என்று சொல்கிறோம். அது நம்முடைய உடம்போடு அப்படியே படம் பிடித்தார் போன்று பிரிதோர ஒரு அச்சு பிரதியாக நம்ம உடம்பை சுற்றி இருக்கும். நம்முடைய ஊன் உடம்பு என்று சொல்லக்கூடிய உடம்பை சுற்றிலும் ஸ்தூல உடம்பு என்று ஒன்று இருக்கிறது. இது ஒளிவட்டம் என்று சொல்வார்கள். இந்த ஒளிவட்டமானது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும். ஒருவருக்கு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும், ஒருவருக்கு 5 சென்டிமீட்டர், 10-15 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட இந்த ஆரா விரிந்திருக்கும். இந்த ஆராவினுடைய தன்மை எப்படி விரிவடைகிறது என்றால், நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்தி மையங்கள் இருக்கிறதாலவா, சகசராசரத்திலிருந்து மூலாதாரம் வரையிலும் இருக்கக்கூடிய 7 சக்தி மையங்கள், சகசாரம், ஆன்யா, விசுக்தி, அனாகதம், மணிப்புரம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய 7 சக்தி மையங்களில் இருக்கக்கூடிய ஆத்ம சூட்ச்ம சக்தியானது இதில் பரவி இருக்கும். இந்த சூட்ச்ம சக்தியானது அதிகப்படியாக இருக்கும் பொழுது, 7 ஆதாரங்களுடைய சக்தி இயல்பாகவே அதிகமாக இருக்கும் பொழுது, மனித உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஆராதன்மையும் அதிகமாக இருக்கும். இது மனிதர்களுக்கு மனிதர்கள் வேறுபடும். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தபசிகள் என்று இருப்பவர்களுக்கு ஆராதன்மையானது அதிகமாக இருக்கும். இந்த ஒளிவட்டம் என்று சொல்வது இதுதான். இந்த சூட்சும சக்தியின் வெளிப்பாடு தான் ஆரா. உடலின் வெளிப்புற பாதுகாப்பிற்கு ஆரா பொறுப்பேற்று மனித உடலுக்கு பாதுகாப்பு கவசமாக இது விளங்குகிறது. காற்றில் உள்ள கிருமிகள் உடலை தாக்காதவாறும் சீதோஷண நிலைகள், அதாவது அப்பநிலைகள் மாறும் பொழுதும் அதை சரி செய்வதற்கும் இந்த ஆரா பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆராவை சக்தி மண்டலத்தை நாம் கிளியன் ஃபோட்டோகிராஃபி மூலம் சர்வசாதாரணமாக தெளிவாகவும் பார்க்க முடியும். ஏனென்றால் இன்றைய தொழில்நுட்பங்கள் அவ்வளவு விரிவடைந்திருக்கிறது. நாம் இழுக்கும் மூச்சுக்காட்டின் மூலம் உட்செல்லும் கிருமிகள் மூலமாகவும், நாம் சாப்பிடும் உணவு வகை மூலமாகவும், உட்கொள்ளும் தண்ணீர் மூலமாகவும் இந்த ஆராவினுடைய சக்தி விட அதிக சக்தி வாய்ந்த கிருமிகள் மற்றும் விபத்துகள் மூலம் உடல் பாதிக்கப்படும் பொழுது பாதிக்கப்பட்ட பகுதியில் ஆரா பாதுகாப்பு வளையம் உடைந்து விடுகிறது. இதை அந்த ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தால் மிக தெளிவாக தெரியும். அதை சரியாகும் பொழுது ஆரா பழைய நிலைக்கு ஆகிவிடும். உடல்நிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் ரேக்கி சிகிச்சை வரும்பொழுது ஆரா அல்லது சக்தி மண்டலத்தை ஆராய்ந்து சிகிச்சை செய்வது மிக அவசியம். ஆரா உடைந்திருப்பதை ஆராய்ந்தால் உடலில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிய முடியும். இப்படி இந்த ஆராவானது மிக மிக முக்கியமானது. இந்த ஆராவை சரி செய்வதற்கு ரேக்கியில் ஒரு சில நிலைகள் இருக்கிறது. அதாவது பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய பஞ்சபூத பிராண சக்தியை நம்முடைய உடம்புக்குள் நிறுத்தி நம்மை நாம் சரி செய்து கொள்வது, மற்றவர்களை சரி செய்வது என்பது இந்த ரேக்கியில் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ரேக்கியினுடைய வகுப்புகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேக்கி வகுப்பிற்குரிய கட்டணங்கள் மிக மிக குறைவானது. இதற்குரிய ஆப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய பொருள்கள், அதாவது ரேக்கியை செயல்படுத்தக்கூடிய பொருள்கள் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று இருக்கிறது. அவைகள் மூலமாக நாம் ரேக்கி செய்யும் பொழுது 100% நம் ரேக்கியினுடைய பலனை அடைய முடியும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.